ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி தலை, ரோஜாப்பூ, ஏலக்காய் மூணையும் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி வணங்குறக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அரை லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கறி மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டையும் போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கறியை எடுத்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. என் தங்கச்சி என்ன தொலைவிட்டு இருக்கானா, நடுவில் முந்திரி நான் ஆட்டை போட்டு அதை அவள் கண்டுபிடிச்சிட்டா. இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போது முந்திரி ஆட்டை போட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கறியை எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே நம்பிக்கையோடு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.